புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி அறியாத விஷயங்களை நாம் சேனலில் எப்போதுமே தெரியப்படுத்துவோம். அப்படி இருக்கும்போது டைரக்டருமாகிய பத்திரிகையாளருமாகிய சீதாராமன் லட்சுமணன் அற்புதமாக விஜயகாந்த் அவர்களை என்று கூறியுள்ளார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் என்று அந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது ஒவ்வொருவரின் தன்னுடைய நிலைக்கு தக்க வைத்து கொண்ட கலைஞர் என்ற முறையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தன்னை தக்க வைத்து கொண்டார். தனக்கென்ன கிராமப்புற ரசிகர்களையும் மக்களையும் ரசிகர்களையும் அதிக அன்பும் கொண்டவராகிய விளங்கியவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அன்பு பாசம், அதுபோல் ரசிகர்களும் சரி எல்லாரிடையும் அந்த ஒரு காலகட்டத்தில் சட்டம் ஒரு இருட்டரை அந்த படம் வெற்றிக்கு பிறகு அவரை வைத்து இயக்குவதற்கு நிறைய டைரக்டர்கள் நிறைய இயக்குநர்கள் முன் வந்தார்கள். விஜயகாந்திற்கு அப்போ மார்க்கெட் அதிகமாகிது. அப்போது தான் விஜயகாந்தை வைத்து நிறைய படங்களை இயக்க தொடங்கினர். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இப்போது அவரை வைத்து புதிய தீர்ப்பு என்ற ஒரு படம் நான் இயக்கியுள்ளேன். என்னோடய 4வது படம். அந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களை புக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இருக்கிறாரே விஜயகாந்த் அவர்கள் சாலி கிராமத்தில், அந்த வீட்டில் தான் விஜயகாந்த் அவர் அப்போ வீடு கட்டி அங்கே இது திறப்பு விழா நடந்திருக்கு. அந்த டயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கேருந்து விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் வெள்ளி விளக்கில் நாங்கள் 5000 ரூபா பணம் வச்சு அவருக்கு கொடுத்தோம். ஏன்னா அந்த டயத்தில் நான் அவருக்கு சம்பளம் வந்து அதிகம், 2.5 லட்சம் ரூபா. அந்த டயத்தில் நான் அவரை புக் பண்ணியிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ரூபா 4, இப்போ இருக்கும்போது பார்க்கும்போது 5% அதிகமாக இருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு. ஆனால் இப்போ உள்ளவங்க பல 4 கோடி, 5 கோடி, 80 கோடின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த படத்தில் நான் நடிக்க வைக்கணும் என்று அந்த படத்தை புதிய தீர்ப்பு என்ற படம் ரிலீஸ் ஆகிது. படம் பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சு படம் வெளியில் வர டயத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்குது. ஏன்னா 2.5 லட்சம் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு பேசியிருந்தோம், 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டயத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்த்து நான் உங்களுக்கு படம் பாக்கி தர வேண்டிய உள்ளது, இப்போது தரவா இல்லை பிற தரட்டுமா, இன்னும் என்னிடத்தில் படத்தை எடுத்து முடித்த பிறகு பட்ஜெட்டுகள் இல்லை என்று லட்சுமி சீதாராமன் சொன்ன உடனே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த பணத்தை தர வேண்டாம் என்று என்னிடம் விஜயகாந்த் அவர் 2 லட்சம் ரூபா வாங்கி அந்த சம்பளத்தை வைத்து படம் எடுத்து கொடுத்தார் எனக்கு புதிய தீர்ப்புங்கிற படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டார் பாதி. அந்த மாதிரி நல்ல குணம் படைத்தவர் யார் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். சம்பளம் பாக்கி இருக்குனாக்கல எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க சார், படம் நல்ல வழியாக வரட்டும், வெளியில் ரிலீஸ் ஆனப்பறம் நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே வேணாம்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஒரு நல்ல மனிதன் விஜயகாந்த் அவர்கள் என்று சீதாராமன் லட்சுமணன் அற்புதமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி கூறியுள்ளார்.